Hi friends, this is Ari. Cinemabuz update la or latest ana or update oda vandirukka or shocking ana update appdinu kuda sollalam adhaadu ipo latest ah vandirukka kudiya Netrigan magazine oda and thalaipai pathinaka ipo tamilathila or periya adirvala yerpadirukku idu muluk and the magazine la enna iruko adha ungalku vandu appdi oppikiran and video la so ellame pathinaka and magazine la bhayangarama sollirukanga ana adala nadakuma nadakadandradha nam kaalam dhaan badal solluvom title la enna appdinu pathinaka 2024 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலும் வரும் அடுத்த வருஷம் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அதிர்வலை ஏற்படுத்திருக்காங்க அதேபோல கீழ பத்தினாக ரஜினி சார் சமீபத்துல கவர்னர் கூட அந்த சந்திப்புன அந்த போட்டோ எடுத்ததையும் போட்டு ஆளுநருடன் அதாவது ஆளுநர் ஆர்என் ரவியுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டீல் ஓகே அப்படின்ற மாதிரி போட்டு 2020 மார்க் கொடுத்திருக்காங்க என்னடா இது இவ்வளவு பயங்கரமா போட்டுருக்காங்களா அது தலைய வச்சு போட்டுருக்காங்களே என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு உள்ள எடுத்து படிச்சாக நமக்கு அப்படியே தலையே கிறுகிறுன்னு சுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்துருக்கு ஆனா நான் மீண்டும் சொல்றேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது தெரியாது அந்த மேகசின்ல அந்த ஆர்டிகிளை போட்டதை உங்களுக்கு நான் அப்படியே வந்து ஒப்பிச்சிடுறேன் என்ன சொல்றாங்கனா அடுத்த வருஷம் திமுக ஆட்சியை கலைச்சிரவங்க கண்டிப்பா அதுக்கு அப்புறமேட்டா கவர்னர் ஆட்சி தான் இங்க நடைபெறும் அதே போல திமுக கவர்னர் மேல ஏகப்பட்ட புகார்கள் அதாவது அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு பத்தினாக்கா அவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு சோ போதுமான அளவுக்கு பத்தினாக்கா இப்போ வந்து அந்த எவிடன்ஸ் அந்த எல்லாமே இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்காங்க இப்ப மத்திய அரசாங்கம் ஒன்ஸ் பத்தினாக்கா அவங்க போதுமான விஷயம் கிடைச்சதுக்கு மட்டும் கண்டிப்பா அந்த ஆட்சியை வந்து கலைச்சிடுவாங்க அது மேக்ஸிமம் இன்னும் ஒரு 8 to 10 மாசத்துல நடந்துரும் அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ரஜினி சார் இதுல இங்க இருந்து உள்ள வந்தார் அப்படின்னு பாக்கும்போது ரஜினி சார் பத்தினாங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரமாட்டேன்றது மறுபடியும் சொல்லிட்டாரு அந்த பேட்டியில ஆனால் கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமான நகர்வுல அவர் கண்டிப்பா அவருடைய பங்களிப்பும் கண்டிப்பா தருவாரு குறிப்பா 2024 எலெக்ஷன்ல ரஜினி சாருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இருக்கும் அரசியல்ல இருக்கும் ஆனால் நேரடி அரசியல்ல அதாவது தேர்தல் அரசியல்ல அவர் வரமாட்டாருன்றதை மீண்டும் இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்திருக்காங்க சரி அப்ப தேர்தல் அரசியல் வரலாம் வேற யாருக்கா வாய்ஸ் வருவாரா அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க குறிப்பா பத்தினாக்கா அவர் ஒரு முக்கியமான கட்சிக்கு பத்தினாக்கா அவர் அந்த ஆதரவு நிலைப்பாடு அவர் எடுத்துட்டாரு அதற்கான ஒரு நகர்வு தான் பத்தினாக்கா இப்ப இந்த கவர்னர் மீட் பண்ணதெல்லாம் இருக்கு சோ கூடிய விரைவில் பத்தினாக்கா அவருடைய மூவ்மெண்ட் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நாளா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா பத்தினாக்கா அந்த போய் சோட்டம் வந்து ரொம்பவே அமைதியா இருந்தது மீண்டும் ரஜினி சாருடைய அந்த போய் சோட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிக்க போகுது அதற்கான வேலைகளை சைலண்டா ரஜினி சார் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சரி இவர் தேர்தலில் என்ன பெருசா பண்ற போறாரு அதான் எலெக்ஷனுக்கு வரமாட்டாரு அரசியலுக்கு வரமாட்டாரு கட்சி ஆரம்பிக்க மாட்டான்றீங்க பெருசா இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் எந்த கட்சிக்கு சார்பாக வந்து ஒரு நிலையான வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த கட்சிக்கு சார்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் பண்ண போறாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வாய்ஸ் போற மாதிரி வந்து ஒரு பிரச்சாரங்கள் மாதிரி பண்ணுவாரு அது வெறும் தமிழ்நாட்டோட நிக்க போறது இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லா அவர் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ அதற்கான ஒரு பெரிய பிளானே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது சிவாஜி படத்துல சொன்ன போதுதான் அவர் மாநில கவர்மெண்ட் ஒரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டோட முடிச்சிருப்பாரு அவர் உசுப்பேத்தி இப்ப வெளியேற்றி விட்டீங்க இப்ப அவர் சவுத் இந்தியா ஃபுல்லா அடிச்சு நொறுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சும்மா இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுங்கிற மாதிரி இப்ப அரசியல் அவரை வந்து வேற லெவல்ல கொண்டு போக போறாங்க சோ ஹேட்டர்ஸோடைய கதறல் சத்தம் இன்னும் பயங்கரமா இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல ஆனா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது காலம் தான் பதில் சொல்லணும் சோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரஜினி சாருடைய அந்த நகர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 நாளாவே வந்து வேற மாதிரி இருக்கு நாளைக்கு வேற கூட நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இதுல ஏதாவது முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போதா ஏன்னா ஏற்கனவே வந்து டெல்லியில பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கமிட்டியில வந்து போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு மோடி எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்காரு அந்த கமிட்டியில இருக்கிறவங்க அனைத்து செலிபிரிட்டிஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துப்பாங்க அங்க அவங்களை வந்து கௌரவிப்பாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அது எந்த அளவுக்கு வந்து பெருசா வெட்டிக்க போகுது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ரஜினி சாரோட மூலம் பயங்கரமா அரசியல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.